ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணி அதை கேன்சல் பண்ணால் அதனோட கேன்சலேஷன் ஃப்ரீயாக வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுதாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம உடனே கேன்சல் பண்ணால் திரும்ப அடுத்த பொருளை நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அதே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆனால் இனி அது போல் நடக்க முடியாது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணால் அந்த ஆர்டர் பண்ண திங்ஸை வந்து நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணால் இனி 200 ரூபா பே பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு 24 hours கழிஞ்சு நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணால் நீங்கள் 200 ரூபா பே பண்ணுதாட்டு வரும். ஆனால் அதுக்கு அந்த 24 hours முன்னால் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்டர் பண்ண திங்ஸை வந்து நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணால் அந்த 200 ரூபா பே பண்ணாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப யோசித்து கவனமாகிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது இதில் வந்து மலிவாட்டு கிடைக்குது, இனி ஒன்றில் வந்து ரேட்டு இதையும் கட்டி கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணால் இனி நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய திங்ஸோட ரேட்லேருந்து நீங்கள் 200 ரூபா பே பண்ணுதாட்டு வரும். அதனால் ரொம்ப யோசித்து கவனமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வலை சைடு இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பை பை.